हेलो फ्रेंड्स इनकी 5D डायमंड पेंटिंग एप्डी पन्रदन पाकला इदु अमेज़ॉन ला ना ऑर्डर पनी वांगने दे इदु किट इप्डी दा वरुम और प्रिंटेड कैनवास शीट इरुकुम अदुक्कुल्ल तेवियाना स्टोन्स अप्रम पेन ग्लू एल्ला इरुकुम इप्पो ओन्नोना पाकला இது வந்து 5Dன்றதுனால நம்ம ஃபுல் ட்ரில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் 3D இருக்குது, அது வந்து ஃபுல்லாக ப்ரிண்ட் ஆகிருக்கும். ஒரு இடம் மட்டும், பர்டிகுலர் இடம் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஷீட்டில் ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே சைடில் டேபிள் கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்மளுக்கு எந்த இது நம்ம ஒர்க் பண்ண போகிறோமோ, இப்போ சப்போஸ் ஏ அப்படி பண்ண போகிறோன்னா அதுக்கு என்ன ஷேட் நம்பர்னு அதில் மென்ஷன் ஆகிருக்கும், அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ரெண்டு சைட்லேயும் வந்து நம்மளுக்கு அதே டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. இதுதான் வந்து அந்த டைமண்ட் ஸ்டோன்ஸ். நம்மளுக்கு தேவையான போதுமான ஸ்டோன்ஸ் இதுலேயே இருக்கும். இது வந்து இந்த நம்ம எவ்வளோ ஸ்டோன்ஸ் வேணுமோ அதை பிரித்து இதில் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ட்ரே. இது வந்து க்ளூ. இது இத்தினோண்டாக இருக்குது, இவ்வளோ இதுக்கு பத்துமானால் நல்லா தாராளமாகவே பத்தும், நம்மளுக்கு இவ்வளோலாம் தேவையே படாது, கொஞ்சம் தான் போதும். இது வந்து அந்த பென். இந்த பெனில் அந்த டிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹோல் மாதிரி இருக்கும், நம்ம கம் அதில் எடுத்துட்டு அந்த ஸ்டோன்ஸில் ஒட்டி ஒட்டி நம்ம அப்படியே அதில் ஸ்டிக் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு தேவையான எல்லா ஷேட்ஸுமே இந்த கவரில் இருக்கும். நம்ம வந்து அந்த நம்பர் பார்த்து நம்ம அதை பிக் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதான். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏ சி அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம ஏல ஒர்க் பண்ணுறோன்னா ஏக்கு என்ன ஷேடோ அதை பிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ எப்போவுமே நம்ம ஒன்று கீழேருந்து மேலே ஒர்க் பண்ணலாம், இல்லை மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணலாம். ஃபுல்லாகவே இந்த பாலித்தீன் ஷீட்டை நம்ம பிச்சிட்டோன்னா உள்ளே இருக்க கம் போட்டுரும் அதில் இருக்கும், அது வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு ஒட்டுறது கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம எந்த இடம் ஒர்க் பண்ணுறோமோ அங்கே மட்டும் நம்ம லைட்டாக அந்த பாலித்தீன் ஷீட்டை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். இதில் ஃபுல்லாக கம் இருக்கும். இப்போது நான் ஏ இருக்கிற பக்கம் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஏவோட ஷேட் வந்து 17. இப்போ இந்த கவரில் நம்ம 17 ஷேடு எங்கே இருக்குன்னா அந்த இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு சி வேணும்னா அதோட ஷேட் பார்த்து எடுத்துக்கலாம். சி வந்து நம்பர் 13. அதுவும் இங்கே 13 மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த ஷேடை பிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏ பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுட்டு இப்போ இந்த கம் ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒட்டியிருப்பாங்க, அது லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பென்னில் நம்ம அதை கொஞ்சமாக அந்த கார்னரில் எடுத்துக்கணும்.
அந்த டிப்பில் அந்த கம் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஸ்டோன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த பாலித்தீன் ஷீட்டை கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பென்னை வச்சு அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து எடுத்து அங்கே கரெக்டாக ஸ்டிக் பண்ணணும். அந்த கேன்வாஸ்லேயே கம் இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக ஒட்டிக்கும். ஏன்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோ இந்த ஸ்டோன் எடுத்து நம்ம அது மேலே அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது சி பண்ணலாம். சியோட நம்பர் 13 அந்த ஸ்டோன்ஸ் லைட்டாக ட்ரேயில் கொட்டிட்டு இப்போ அந்த இடம்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். எப்படியும் ஒரு 3 to 4 டேஸ் ஆகிடும் நம்ம இதை முடிக்கிறதுக்கு. நான் அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுது. இது நல்லா பார்க்க நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். இதை அழகாக நம்ம ஃப்ரேம் பண்ணி ஒரு வால் ஹேங்கிங்காக வச்சுக்கலாம். இந்த நான் எடுத்தது சாண்டா கிளாஸ் பிக்சர். இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, கிட்ஸ்க்கு கூட அவைலபிளாக இருக்குது, குட்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.